காலையில் 4 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் கரெக்டாக போய் எழுந்திருக்கிறீங்களா, இல்லை 6 மணி 7 மணி அந்த மாதிரி எழுந்திருக்கிறீங்களா? இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறது வேலைக்கெல்லாம் போயிட்டு விடிய விடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு லேட்டாக தான் தூங்குகிறேன் அதனால் லேட்டாக எழுந்திரிக்கிறேன் அவங்கள அப்படிங்கிறவங்கள பற்றி கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே சீக்கிரமாக தூங்குறீங்க, ஒரு 10 மணி ஒரு 11 மணி அந்த ரேஞ்சில் தூங்கினாலும் எனக்கு வந்துட்டு டானு 4 மணிக்கு இல்லை 3:30 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடுது, எனக்கு அதுக்கு மேலே தூக்கம் வரலை, நான் எதிர்பார்க்குற விஷயத்தை நினச்சி நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு மட்டும்தான், நாமெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க, அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவங்களுக்கும் இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கோலை நினச்சோ இல்லை ஒரு எதிர்பார்ப்பை நினச்சோ வந்து அடிக்கடி வந்து புலம்புறது, மற்றவங்கக்கிட்ட கேட்குறது எனக்கு இப்படி நடக்குமா 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 அப்படிங்கிறது, அப்புறம் உங்களுக்குள்ளேயே உட்காந்து அழுகிறது, இந்த கடைசியாக சொன்னேன்ல, இதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. கடைசியில் வந்துட்டு அந்த அழுகிறது, இது வந்து நிறைய பேருக்கு நடக்குது. ஒன்றுமே முடியலன்னா அழுதுறது. அழுகிறது ஒரு பக்கம் சயின்டிஃபிக்காக வந்து நல்லது தான், இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது நல்லது கிடையாது. சரி, இந்த நேரத்துலேயே முழிப்பு வருதுன்னு சொல்கிறேன்ல, அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முழிப்பு வரும்போது எந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு பாருங்கள். அதாவது உங்கள் கோலை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம், நம்மளால் முடியும், இன்றைக்கி நம்ம வந்து அந்த வேலையை வாங்கிடணும், இவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கால் பண்ணி பேசிடணும், இவங்கக்கிட்ட லவ் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க, இந்த பொருளை வாங்கிடுவோம், இந்த மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் வந்து ஃபுல் டே கவலைப்பட்டீங்கள, அதே மாதிரி தான் இப்போவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது எப்போவுமே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் எந்த மாதிரி எண்ணங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் டே ஒரு மனக்கவலைகளோட கஷ்டத்தோடு இருந்துட்டு நீங்கள் நான் தூங்கிட்டு அந்த காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் வரும், கவலைப்படுற மாதிரி வருத்தம் படுற மாதிரி நேற்று எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்களா? இல்லை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பரவாயில்ல நேற்று நாள் முடிஞ்சது இன்றைக்கி நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கி எப்படியாவது நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு மெத்தட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ இப்படி தோணுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சத்தோட சக்தி கிடச்சிருச்சு, நீங்கள் ரொம்ப மனதைரியத்தோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இருக்கீங்க, நான் பழைய மாதிரி தான் இருக்கேன், எனக்கு பழைய ஸ்டேட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னமுமே ஒரு மனநிலைக்கு வரல அப்படின்னு அர்த்தம். ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்துட்டு எதையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலை, எது மேலேயுமே வந்து கவனத்தை செலுத்த மாட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க, பிடிக்காத விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறத நம்ம வீட்டில் இருக்கோமா, எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்வாங்க, ஆனால் கவலை மட்டும் அதிகமாக படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரபஞ்சம் ஒர்க் ஆகாது. இதை மாதிரி தான் நிறையா பேர் தப்பு பண்ணுறாங்க. சில பேர் சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க. அதாவது வெளி தோற்றத்தில் முகத்தில் சிரிப்பு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் சொன்ன அந்த கவலைகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நடக்காது, ஓகேவா? ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக தான் நடக்கும். அப்புறம் 2வது ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்ருக்கீங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ அப்படின்னு. ஸோ அதை பற்றி இப்போ பேசுவோம். நீங்கள் எப்போ அழுதுகிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி அழுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும். அதாவது பொதுவாக நீங்கள் எதை நினச்சி அழுவீங்க, எதுக்காக அழுவீங்க? ஒரு விஷயம் உங்களை விட்டு பிரிய போகுது, போக போகுது அப்படிங்கிறதுக்காக, இல்லைன்னா நடக்காமல் போகுமோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நினச்சி நினச்சி அழுவீங்க, ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அழுவீங்களா? இல்லை.
அப்போது அழுகுறீங்க. அப்போது உங்களுக்கு அந்த விஷயம் அங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அழுகும் போது ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும், அப்போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அழுகும் போது கவலைப்படுவீங்க, எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் அதிகமாக நினைப்பீங்க, அப்போது உங்களுக்கு ஈஸியாக நடந்துடுது. ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களால் அந்த கோலை அடைய முடியாமல் ஃபெயில் ஆகுது. ஸோ நீங்கள் அழுகிறத நிறுத்தினீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகாது. ஸோ தேவையான விஷயம் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ இந்த ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.